வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த கொஷின் என்ன அப்படின்னா, புதுசாக மிஷின் வாங்கியிருக்கோம் ஆனால் அது ரொம்ப வந்து பெடல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன், அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது மிஷின் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு வரும்போது ட்ராவலில் வந்து அதோடய பார்ட்ஸ் எதுவும் கலண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஷின்ஸில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையுமே வந்து நல்லா டைட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பெடல் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப டைட்டாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது நமக்கு அது ரிவர்ஸில் வேறு சுற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு மொத்தம் ரெண்டு டூல்ஸ் போதும் நீங்கள் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டே வச்சு இதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அந்த பெடல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ஆயிலிங் பண்ணுங்கள் எப்போவும் மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வந்து லூஸ் கொடுத்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேணும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு வந்து ஸ்பேனர் வேணும்னா, நீங்கள் வெறுமனையாக நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகாது. அதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த போல்ட்டை வந்து நீங்கள் ஸ்பேனர் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக வந்து லூஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெடல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதாவது மிதிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப அந்த மிஷின் வந்து டைட்டாக இருக்க பெடல் அப்படின்னா இதை நம்ம வந்து லூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, தச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஸ்க்ரூ வந்து கலண்டு அந்த கீழே தரையில் தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க என்ன செய்யணும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது வந்து இந்த பிரச்சனை வந்து வராது. இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் வித்தியாசம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு தைக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளங்க, இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.